ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. அவருடைய மகளுக்கு திருமணம் நிகழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்பிய பொழுது எங்கள் மண்டபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். பத்திரிகையில் எத்தனாம் தேதி திருமணம், பொன்மணி மாளிகையில் வரவேற்பு போட்டிருக்கார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க போயிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு இசையமைப்பாளருக்கு போய் கொடுக்க போயிருக்கிறார். இந்த சம்பவம் முக்கியமானது. அவர், அண்ணன் வரேண்ணே, நீங்கள் தான், நான் வரேண்ணே, அவசியம் வர்றேண்ணே, நம்ம வீட்டு கல்யாணம், திருச்சி பார்க்குறாரு. அதில் மண்டபத்தின் பெயரை பார்க்குறாரு. மன்னிக்கணும்னே, நான் வர முடியாதுண்ணே. தப்பு இல்லை, அது அவருடைய அது அவர் உரிமை. மன்னிக்கணும், வர முடியாதுண்ணே. வராட்டி போ. திரும்பி வந்தார். இதுக்கு பிறகு தான் ஜெயகாந்தர் ஆரம்பிக்கிறார். வீட்டு வரைக்கும் வந்தார். வந்தவர் திரும்பி வந்து, நீ தான் வரப்போகிறது இல்லை, உனக்கு எதுக்கு பத்திரிக்கை, பிடுங்கிட்டு போயிட்டார். உடனிருந்து பார்த்தவர்கள் சொன்ன தகவல், நீ வராதவனுக்கு பத்திரிக்கை எதுக்கு, குடு. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? கதை மரபு என்பது இந்திய இலக்கியத்திற்கு புதுவதன்று. இதிகாசம், புராணம், இலக்கியம், வேதம், உபநிடதம் என்ற வாய்மொழி விளக்கின் ஊடாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்திய கதை சொல்லிகள் ஒரு கதையாடலை வளர்த்தெடுத்தே வந்திருக்கிறார்கள். ஆனால் இலக்கண கோடுகளுக்கு உட்பட்ட சிறுகதை என்ற சட்டம் அமெரிக்க ஐரோப்பிய மேதைகளால் தான் வடிவமைக்கப்பட்டது. எட்கர் ஆரன்போ கட்டமைக்க, பிராண்டர் மேத்யூஸ் அதன் ஓரஞ்சாரங்களை ஒழுங்கு செய்ய, உலக மொழிகளெங்கும் ஓடி விழுந்தது சிறுகதை என்ற கலை வடிவம். அதை செழுமை செய்து பூரணமாய் தமிழுக்கு சேர்த்தவர் புதுமைப்பித்தன். பெரிதும் தமிழர்க்கு சேர்த்தவர் ஜெயகாந்தன் என்றால் இலக்கிய வரலாறு என்னை கோபித்துக் கொள்ளாது. புதுமைப்பித்தன் தன் எழுத்தையும் மூச்சையும் நிறுத்தி கொண்ட அதே ஆண்டில் தன் உரையிலிருந்து பேனாவை உருவினார் ஜெயகாந்தன். தமிழ் சிறுகதை உலகம் ஜெயகாந்தன் வருகைக்கு முன்பே செழித்திருந்தது. சுதந்திர கொடிக்கு முன்பே பறந்த மணிக்கொடி செவ்வியல் படிந்த சிறுகதைகளை நெடுநாட்களுக்கு முன்பே நிகழ்த்தி காட்டியிருந்தது. சிறுகதை பரப்பில் ஜெயகாந்த சம்பவம் நிகழ்வதற்கும் சிறுகதை கலையில் செய்தேர்த்தி காட்டுவதற்கும் இன்னும் வனப்போடு வனைவதற்கும் தமிழை ஏற்கனவே குழைத்து குழைத்து வைத்திருந்த குயவர்களை நாம் மறந்து விடலாகாது. பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறுகதை எழுத வந்த பலரும் தாசில்தார் தனையர்கள், வாத்தியார் வாரிசுகள், ஆங்கிலம் கற்ற அறிவுஜீவிகள், அக்ரஹாரத்து அடிவாளைகள், குமாசா விட்டு குளக் கொழுந்துகள், அவர்களில் பலரும் உலகச் சிறுகதைகளை ஆங்கில வழி அறிந்தவர்கள். திடீர் திருப்பங்கள் நிகழ்த்தும் செகாவியன் டச், சிலைக்கு கண் திறப்பது போல் கடைசி வரையில் கலக்கி எடுக்கும் ஓ ஹென்றி உத்தி, மனித மனங்களை திருப்பி போட்டு சிந்திக்கும் மாப்பசான் மந்திரம், அனைத்தும் அறிந்தவர்கள். நனவோட என்பதை அன்றைய சிறுகதையின் நவீன உளவியல் என்று புரிந்து வைத்திருந்தவர்கள். அவர்களின் உள்ளடக்கங்களெல்லாம் வேத மரபு தந்த விடுமியங்களின் நீண்டு விழுந்த நிழல்கள் எனலாம், அல்லது நடுத்தர வர்க்கத்தின் நசுங்கல்கள் எனலாம். நா பிச்சமூர்த்தியின் மண்ணாசையில் விற்றுப்போன கிராமத்து வீட்டை மீண்டு வந்து பார்த்து போகும் ஒரு நகரத்தானின் மன உளைச்சலே மையக்கரு. பி எஸ் ராமையாவின் நட்சத்திர குழந்தைகளில் சிறார்க்கும் பெரியவர்களுக்குமான மனவெளி இடைவெளியே உள்ளடக்கம். கூப்பாராவின் நூருன்னிசா மதம் கடந்த காதலை உடல் கடந்து காண்பதையே உள்ளீடாக்குகிறது. குதிரை பந்தயத்தின் கூத்துகளை நகையாடுகிறது கல்கியின் அனுபவ நாடகம். மௌனியின் கொஞ்ச தூரம் மாற்றானை மணந்து கொண்ட காதலியின் நினைவாய் மதுவருந்து இறந்தவனின் ஒருதலை மரணத்தை உட்பொருளாக்குகிறது. லாசாராவின் உத்தராயணம் நடுத்தர வர்க்கத்தின் முதுமை தனிமையை மாந்திரீக மொழியில் பேசுகிறது. கனவுக்கும் நனவுக்குமான யதார்த்த இடைவெளியை குறியீட்டு முறையில் பேசி போகிறது சுந்தர ராமசாமியின் பள்ளம். இவை சார்ந்த பொருள் வெளிகளுமே
அக்கால சிறுகதைகளின் உள்ளீடுகள் நிமிர்ந்த நடைதான், திமிர்ந்த மொழிதான், சிறுகதை இலக்கணத்தின் கற்பை காப்பாற்றும் கலைமேன்மை மிக்கவைதாம். ஆனாலும் குரலற்ற மக்களின் குரல் அதில் முழுமையாய் கேட்கப்படவில்லை. இலக்கியத்தால் துப்பப்பட்டவனின், வாழ்க்கையால் துரத்தப்பட்டவனின் அசல் வலி அதில் பதிவாகவில்லை. ஜெயகாந்தனின் கதைகளில் நட்சத்திர குழந்தைகள் இல்லை, இருட்டுக்கு பிறந்தவர்கள் இருந்தார்கள். வீட்டை விற்றவன் பாத்திரமாகவில்லை, வேடே இல்லாத நடைபாதை நாயகன் பாத்திரமானான். குதிரை பந்தயக்காரன் பாத்திரமாகவில்லை, பெருநோயாளி பாத்திரமானான். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவள், குளத்தில் மிதந்த சம்பவம் இல்லை, தலையில் தண்ணீர் ஊற்றி மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு, நீ சுத்தமாயிட்டடே குழந்தை சுத்தமாயிட்ட என்று அடுத்த வேலைக்கு மகளை ஆற்றுப்படுத்தும் அம்மா பாடுபொருளானாள். ஜெயகாந்தனின் பிறப்பு அப்படி, அவரது தொப்புள் கொடியை அறுத்த அறிவாள் அப்படி, அவர் பயின்று முடித்த பாசறை அப்படி. பட்டுத்தெறிக்கும் மொழியால் அன்று ஓர் எழுத்தாளன் நிலை பெறுவது, பட்டுப்பட்டு தெளிந்த பட்டறிவால் நிலை கொள்கிறான். அனுபவம் மூன்று வகை: செவிவெளி வருவது, கண்வெளி அறிவது, மெய்வெளி உணர்வது. வெற்றிலை போட்டால் வாய் சிவக்கும் என்பது செவிவெளி வருவது. வெற்றிலை செவ்வாய் பார்த்து வருவது கண்வெளி அறிவது. சுண்ணாம்பால் வாய் வெந்து, பாக்கால் நாக்கை கடித்து, வெற்றிலையால் உதட்டை கடித்து, வாயை சிவக்க வைத்தது வெற்றிலையா, உதடு கடித்த உதிர ஒழுக்கா என்று தெளிவது பட்டு அறிவது. ஜெயகாந்தன் எல்லா வெற்றிலைகளையும் வென்று துப்பியவர். சொல்ல போறது முக்கியம், இப்படி ஒரு படைப்பாளி தன்னை வந்து பதிவு செய்ததில்லை. ஜெயகாந்தன் பதிவு செஞ்சிருக்கார். ஜெயகாந்தன் வாழ்வே ஒரு படைப்புலகம் போல் பறந்தது. எனக்கு ரிக்ஷாக்காரன், விபச்சாரிகள், பொறுக்கிகள், ரவுடிகள், பிக்பாக்கெட்காரர்கள் முதலிய எத்தனையோ பேர் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கின்றனர் என்று எந்த எழுத்தாளராவது எழுத்து மூலம் வாக்கு மூலம் தந்ததுண்டா? நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வு ரெண்டும் கெட்டான் வாழ்வு. விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் ஒரு வெறித்தனமும் உயிர்ப்பும் உண்மையும் இருக்கிறது என்று வாழ்ந்து தெளியும் வாய்ப்புற்றதுண்டா? தாயை பிரிந்து பிரிதொரு பெண்ணோடு வால்டாக்ஸ் ரோட்டில் வாழ தலைப்பட்ட தகப்பனுக்கு பேறுகாலம் போனவள் திரும்பி வரும் வரைக்கும் சமைத்து போட்ட சமையல்காரனாய் இருந்ததுண்டா? அவர் எழுத்துக்களை படிக்கும்போது அவருடைய வலி எனக்கு கொஞ்சம் பதிவாகும். ஓ, அந்த அனுபவமா? ஓ, இது இந்த பாத்திரமா? ஓ, அவரது வாழ்வின் வெளியிலிருந்து எடுக்கப்பட்டதா? தாயை பிரிந்து பிரிதொரு பெண்ணோடு வால்டாக்ஸ் ரோட்டில் வாழ தலைப்பட்ட தகப்பனுக்கு பேறுகாலம் போனவள் திரும்பி வரும் வரைக்கும் சமைத்து போட்ட சமையல்காரனாய் இருந்ததுண்டா? சூதாட்டமும் குடியும் விபச்சாரமும் சங்கமிக்கும் ஒரு சத்திரத்தில் விலை பெண்களுக்கு தேநீர் வாங்கி தரும் விடலை பையனாய் இருந்த பெருமிதத்தை எந்த எழுத்தாளனாவது எய்தியதுண்டா? பொது உடைமை சிங்கம் ஜீவாவின் நாவோடு சொல்யுத்தமும் தோளோடு மல்யுத்தமும் நிகழ்த்தி நிகழ்த்தி நெஞ்சு விரிந்த அனுபவத்தை எந்த எழுத்தாளனாவது எட்டியதுண்டா? என்னை நாகரிக மனிதனாக்கியதும் கல்வி தந்ததும் பண்பாடு பயிற்றுவித்து எழுத்தாளனாக்கியதும் கம்யூனிஸ்ட் கட்சிதான் என்று பிரகடனம் செய்த பிறகு கொடியோடு முரண்பட்டு குடிபெயர்ந்து போனதுண்டா? ஒரு லவ் வந்திருக்கு அவருக்கு. லவ் பண்ணது யார் தெரியுமா? சில காதல்கள் இது ஒண்ணு. தனக்கான பன்னீர் பார்வை ஒன்றை வீசி நாணி கண் புதைத்து நடைமலிந்து ஓடியவள் ஒரு பெரு வியாதிக்காரியின் மகள் என்று கண்ட பின்னும் அவளை கடந்து சென்ற காலத்தை சின்ன இதயத்தில் சேமித்து வைத்ததுண்டா? தன் பெயரை தனித்தமிழில் மாற்றிக்கொள்ள சொன்ன தமிழாசிரியரை நடுத்தெருவில் வைத்து நைய புடைத்து அறச்சீற்றம் போன்றதோர் அநாகரிகம் கடந்ததுண்டா? கொலை தவிர ஏற்கனவே நான் எல்லா குற்றங்களையும் ஒரு முறை செய்தாகிவிட்டது என்று எந்த எழுத்தாளனாவது கம்பீரம் காட்டியது உண்டா? இப்படி தேடி போனதும் தேடி வந்ததுமாய் நுரைக்க நுரைக்க அனுபவங்கள் கொட்டி கிடந்தன ஜெயகாந்தன் வாழ்வின் வழியெங்கும். எனவே அவர் எழுதுவதற்கு நெற்றி சுருக்கி கண்கள் இடுங்கி பெருமூச்சு விட்டு
பேனாவின் பின்புறத்தை மோவாயில் தேய்த்து வானம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலடியில் சேரும் சகதியுமாய் பண்டலும் கலங்களுமாய் சுழித்து கொண்டோடும் வாழ்வென்ற மகாநதியில் தனக்கான தண்ணீரை முக்கி முக்கி உண்டு கொண்டார். அவர் உற்றதும் கற்றதும் பட்டதும் பெற்றதும் மேட்டுக்குடியின் சிறுமையும் ரோட்டுக்குடியின் பெருமையும் பார்க்குமிடந்தோறும் பாடுபொருள் தந்தன ஜெயகாந்தனுக்கு. சிறுகதை என்ற கலை வடிவம் வாசகனுக்கு ஏற்கனவே செய்து வைத்திருந்த சௌகரியத்தை அவர் உடைத்தார். நுரைகட்டிய காஃபி, மல்லிகைப்பூ, நெய்யுருக்கு போன்ற வாசங்களும் ஆலயமணி, வண்டுகளின் ரீங்காரம், கொலுசுமணி போன்ற ஓசைகளும் சுபம் என்று சொல்லி முடியும் சுகங்களும் மாறுவேடமிட்ட ஒரு தன்னின்பத்தை வாசகனுக்கு வழங்கியிருந்தன. அதை உடைத்து போட்டவர்களில் ஜெயகாந்தனும் முக்கியமானவர். வீழ்த்தப்பட்டாலும் வீழ்ந்து போகாத விளிம்பு நிலை மக்களின் ஒப்பாரியும் கண்ணீரும் விழுமியத்தின் வீழ்ச்சிகளும் வீழ்ச்சியின் விழுமியங்களும் அழித்து போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் இந்திய தத்துவ மரபின் கடைசி துடிப்புகளும் ஜெயகாந்தனால் கலைப்படுத்தப்பட்டன. சிறுகதைக்கோ நாவலுக்கோ வாழ்வை வழிநடத்தும் வலிமை இல்லை என்று கருதப்பட்ட காலம் அது. வெறியேறி நிற்கும் வாழ்வு அல்லது நிறமூட்டப்பட்ட ஒரு சம்பவம், வாழ்வின் ஒரு கணம் அல்லது வாழ்வின் ஒரு காலம், இவற்றின் சொல்லோவியமே இலக்கியம் என்று எண்ணப்பட்டது. பாரதியாரும் புதுமைப்பித்தனும் கூட இப்படித்தான் எண்ணிக்கிறந்தார்கள். பாரதியார் சொல்றாரு, வெறுமே கதையை பற்றி மட்டும் இப்படி சொல்றாரு, கவிதைக்கு கொள்கை வச்சிருக்காரு, கதைக்கு கொள்கை இல்லைங்கிறார் பாரதியார். வெறுமே கற்பனை நயத்தை கருதி எழுதுவது வழக்கமே அன்றி ஏதேனும் ஒரு தர்மத்தை போதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு எழுதும் வழக்கம் இல்லை. இது கதை எழுதுவது குறித்து பாரதியார் கூற்று. புதுமைப்பித்தன், இவை யாவும் கதைகள். உலகை உய்விக்கும் நோக்கமோ கலைக்கு எருவிட்டு செழிக்க செய்யும் நோக்கமோ சற்றும் கிடையாது. நான் கேட்டது, கண்டது, கனவு கண்டது, காண விரும்பியது, காண விரும்பாதது ஆகிய சம்பவ கோவைகள்தான் இவை. இது புதுமைப்பித்தன் கூற்று. உரைநடைக்கு முன் எப்போதும் இல்லாத இலக்கு ஜெயகாந்தன் எழுத்துக்களில் நிர்மாணிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத மனித மனங்களுக்கு கடத்தும் ஒரு ரசவாதத்தை ஜெயகாந்தன் எழுத்து செய்தது. பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத மனித மனங்களுக்கு கடத்தும் ஒரு ரசவாதத்தை ஜெயகாந்தன் எழுத்து செய்தது. யார் யார் பாத்திரம்? உடல் என்ற சதைக்கோலம் அழுகி ஒழுகும் நிலையிலும் தத்துவ விசாரத்தோடு பீடி புகையில் நிலாவை ரசிக்கும் ஒரு பெருநோயாளி. கதை, நான் இருக்கிறேன், கண்ணில்லாவிடில் ஒன்றும் கெட்டுப்போகாது என்ற அனுபவ முடிவோடு கண்ணோடு கண்ணினை நோக்காமல் சொற்களால் மட்டுமே காதல் வளர்க்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். கதை, வாய்ச்சொற்கள், திறந்த வெளியில் முதலிரவு காண முடியாமல் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே பந்தாடப்படும் நடைபாதை தம்பதிகள். கதை, தாம்பத்தியம், காவல் நிலையத்தில் பறிக்கப்பட்ட தன் ரிக்ஷாவை மீட்க போராடி கைகளும் கால்களும் திசைக்கொன்றாய் திரும்பி முறுக்கி நிற்கும் ரிக்ஷாக்காரக்கள் அவன். கதை, பற்றுக்கோல், ஒரு மூன்றாம் மனிதன் தன் தலையில் சூட்டிய பூவை கொத்துச்சிகையோடு வீதியில் விட்டறிந்து தன் சுயதர்பத்தை காத்துக்கொள்ளும் ஒரு விதவை பூக்காரி. பூ வாங்கலையோ பூ, தாலி கட்டி அழைத்துச் சென்று தன்னை விபச்சாரத்துக்கு தள்ள முயன்ற நகரத்து கணவனை தூவென்று துப்பி தூக்கி எறிந்து தன்னை நேசித்தவனை தேடி திரும்பி வந்து தனக்கான வாழ்வை வரித்துக் கொள்ளும் ஒரு கிராமத்து கண்ணகி. கதை, பௌருஷம், இப்படி எழுத்தாலும் வாழ்க்கையாலும் நிராகரிக்கப்பட்டவர்களை உயிர்ப்புள்ள பாத்திரங்களாய் உலவ விட்டதற்கு அவர் கம்யூனிச பாசறையில் வளர்ந்தவர் என்பது மட்டுமே காரணம் அன்று. வறுமையூற்று பாலற்று போனதனால் முளைத்துவாரம் தூர்ந்து விட்டது என்ற பொருளில் இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை என்று பாடிய சங்க இலக்கியத்தின் வாழ்வியல் தொடர்ச்சி அது என்றும் சொல்லலாம். போகிற போக்கில் ஜெயகாந்தன் சிந்தி போகும் வைரங்கள் முறுக்கி நிற்கும் எழுத்தின் முறுகியலுக்கு சாட்சிகளாகும். போற போகல, அவர் ஒரு கவிஞர், அடிப்படையில் அவர் ஒரு கவிஞர், அதை தெளிச்சுக்கிட்டே போவார். உரைநடைக்கு மதியில் கவிதையை தெளித்து கொண்டே போவார். மழைக்காலத்து பேருந்தை செல்லமாக வைகிறார் ஜெயகாந்தன். வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்து கொண்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிற்கிறது.
இது அக்னி பிரவேசம். தற்கொலை செய்ய போன ஒரு மாற்றுத்திறனாளியை தேற்றி முடித்து ஆற்றுப்படுத்துகிறான் ஒரு பெருநோயாளி. அதாவது ஒரு உடல் குணமுற்றவன் தற்கொலை பண்ணிக்க வர்றான், கால் நொண்டியவன். அதுக்கு இப்படி சொல்கிறார் பாருங்க, காலு இல்லைன்னு நினச்சி நீ யாருக்கும் பாரமாக இருக்காத, இப்போ யாரோட துணையும் இல்லாமல் எப்படி சாக வந்தையோ, இப்போ யாரோட துணையும் இல்லாமல் எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ. இதுதான் ஒரு எழுத்தாளர் சமூகத்துக்கு கொடுக்குற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காக நீங்கள் மீண்டும் ஜெயகாந்தனை வாசிக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆனந்த போர்க்களத்தை, உடல் வழி பயணிக்கும் உயிரின் பயணத்தை நரம்பு தெறிக்க தெறிக்க எழுதுகிறது ஜெயகாந்தன் பேனா. ஒரு தடாகத்தில் விழுந்து நீந்துவது மாதிரி, ஓர் அருவியிலே நின்று குளிர குளிர குளிப்பது மாதிரி, உரம் தேய தேய ஒரு மரத்தில் ஏறுவது மாதிரி, ஒருவரை ஒருவர் உந்திக் கொண்டு ஒரு பாறையை புரட்டுவது மாதிரி, தலைகால் மாறி தரிகிட்டு புரண்டு உருள்வது மாதிரி, நானேற்றிய வில் வளைய வளைய நிமிரும் அம்பு மாதிரி உடலை வைத்து கொண்டு பின்னி பிணைந்து திணறி தவிப்பதில், இப்படி ஒரு வாழ்வின் அர்த்தமா? மனுஷ உறவில், மனுஷ உப்பில், மனுஷ நாற்றத்தில் இப்படி ஒரு சுவையா? இவ்வளவு நாகரிகமான மொழியில் அந்த அந்தரங்கத்தை எழுத முடியாது. அபூர்வம். இந்த திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா நம் அனுபவங்களே நமக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நல்ல இலக்கியம் நான் நினைக்கிறது, உனக்கு நேராத அனுபவத்தை நேர வைப்பதும் அல்லது நேர்ந்த அனுபவத்தை புதுப்பித்து கொடுப்பதும் நல்லிலக்கியம். இது அப்படி புல்லாங்குழலுக்குள் பறை ஒலி கேட்பது போல் ஜெயகாந்தனின் கலை ஓட்டத்தில் தெரிக்கும் இந்த ஆரவாரத்தின் மீது விமர்சன உலகம் விசனம் காட்டியது. ஜெயகாந்தன் இடத்தில் கலை அமைதி இல்லை என்றார் கானாசு. உருவ ஒழுங்குமில்லை என்றது இன்னொரு கூட்டம். இந்த மிகை மொழி கலையின் அத்துமீறல் என்றே அறியப்பட்டது. ஆனால் ஜெயமோகனின் கூற்று ஒன்று ஜெயகாந்தனை அந்த வசையிலிருந்து மீட்டெடுக்கிறது. புனை உலகின் கலை குறைபாடாக இன்று சொல்லப்படுவதே அதன் அறைதல் ஓசைதான். ஆனால் அந்த குறைபாடு அல்லது சிறப்பு இயல்பு மானுடத்துடன் பேசிய அத்தனை கலைஞர்களுக்கும் உண்டு. தஸ்தயெவ்ஸ்கி தன்னுடன் பேசிக்கொண்டவன், கார்கி மக்களுடன் பேசியவன். இந்த ஜெயமோகன் கூற்று இலக்கிய மல்யுத்தக்காரர்களுக்கு ஏற்புடைத்தாயின் ஜெயகாந்தனின் பேச்சரவும் கவிக்கூற்று என்ற கலை மரபில் அடங்கி போகும். அன்றைய மணிக்கொடி எழுத்தாளர்கள் திராவிட இயக்க படைப்பாளிகளை பொருட்படுத்தவில்லை. அண்ணா, கலைஞர் டி கே சீனிவாசன், எஸ் எஸ் தென்னரசு போன்ற திராவிட இயக்க படைப்பாளிகள் மணிக்கொடி எழுத்தாளர்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தன் இறுதி காலத்தில் எல்லா தளத்து படைப்பாளிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே எழுத்தாளர் ஜெயகாந்தன் மட்டும்தான். ஒரு படைப்பாளர் என்பவன் எழுதுவோன் மட்டுமல்ல, ஆழ்ந்த வாசகனும் அவனே, அழுந்திய விமர்சகனும் அவனே. ஜெயகாந்தன் நல்ல வாசகர் மற்றும் நல்ல விமர்சகர். ஒரே பொருள் குறித்த இரு கதைகளை அவர் வாசித்ததும் அதில் ஆகச்சிறந்தது எது என்று அடையாளம் காட்டியதும் மறக்கவியலாதவை. கதை ஒன்று, துரத்தும் காவல்துறையிடம் தப்பித்து ஒரு வீட்டுக்குள் ஓடி ஒழிகிறார் ஒரு தொழிற்சங்க தலைவர். அது ஒரு தொழிற்சங்க தொண்டன் வீடு. கைக்குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள் தொண்டன் மனைவி. தொழிற்சங்க தலைவர் உள்ளே ஓடி வந்து ஒழிகிறார். வேட்டை நாயின் மூர்க்கத்தோடு வீட்டுக்குள் நுழைந்த போலீஸ் எங்கே அவன் என்று மிரட்டுகிறது. பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையை தன் மார்பிலிருந்து உருவுகிறாள், ஓங்கி தரையில் அடிக்கிறாள். குழந்தை சிதறுகிறது, சூழ்நிலை திசை மாறுகிறது, போலீஸ் போய்விடுகிறது, தலைவர் காப்பாற்றப்படுகிறார். கதை இரண்டு, உச்சத்தில் வியட்நாம் யுத்தம். ஒரு சிற்றூரை இராணுவம் வளைக்கிறது. ஊரே தப்பித்து ஓடி ஒரு பாலத்தின் அடியில் பதுங்கி இருக்கிறது. பாலத்தின் மேலே இராணுவத்தின் காலடி சத்தம் கேட்கிறது. பாலத்தின் கீழே மூச்சு விடும் ஓசையை கூட வெளிவிடாமல் அச்ச மௌனத்தில் அடைந்து கிடக்கிறார்கள் ஊர் மக்கள். அந்த கூட்டத்தில் கைக்குழந்தையோடு ஒரு தாய் அப்போது அது அழ எத்தனிக்கிறது. அழுத குழந்தையின் வாயை அழுத்தி பொத்துகிறாள் தாய். இப்போது மூக்கு வெளியே கீச்சிடுகிறது, மூக்கையும் பொத்துகிறாள். கை கால்களை உதறுகிறது, இன்னும் அது அழப்பார்க்கிறது. அவள் இன்னும் அழுத்துகிறாள். தேடி வந்த இராணுவம் பாலத்தை கடந்து போகிறது. பொத்திய கையை எடுக்கிறாள்,
குழந்தை இறந்து கிடக்கிறது. கிளைமாக்ஸ் வேற வச்சுறான். சிறுகதைகள் அந்த ரைட்டர் கடைசி வரியில் வைக்கிறான், சிலைக்கு கடைசி நேரத்தில் கண் திறப்பது மாதிரி வீரிட்டு. இப்போ குழந்தை இறந்து கிடக்கு, இப்போது வீரிட்டு கத்துவதற்கு தாய் எத்தரிக்கிறாள், கணவனின் கை அவள் வாயை பொத்துகிறது. இந்த இரண்டு கதைகளில் முதல் கதை செயற்கை, அதில் அதிர்ச்சி வைத்தியம் திட்டமிட்டு ஊட்டப்படுகிறது. இரண்டாம் கதை இயற்கை, அது சத்தியத்தின் கோட்டுக்குள் இயங்குகிறது. சத்தியத்தின் கோட்டை தாண்டுகிற எந்த கதையும் கலைக்கு உண்மையாயிருப்பதில்லை. எனவே இதில் இரண்டாம் கதையே சிறந்த கதை என்று தீர்ப்பளிக்கிறார் ஜெயகாந்தன். சினிமா ஒரு நட்சத்திர தேவதை, அவள் கலைகளின் மகாராணி, கவர்ச்சி கனல் அவள், காண்பார் உயிர் உண்ணும் கட்டழகி, கண்ணுள்ள எழுத்தாளன் எவனும் அவளை கண்ணடிக்க கடவன், சமத்துவ தேவதை அவள், எல்லோரோடும் சிலகாலம் சல்லாவிப்பாள், சிலரோடு மட்டும் சிலகாலம் இருப்பாள், ஒரே நேரத்தில் தனது அந்தப்புறத்தின் அத்துணை ஆண்களையும் வெளியேற்றுவாள், சிலரோடு மட்டும் சேர்ந்து வாழ்வாள், சில பேரை கொஞ்சி கொஞ்சியே கொன்று விடுவாள். வெற்றி என்பது அவள் புத்தத்தைப் போல உடனே காய்ந்து விடும், தோல்வி என்பது அவள் காயப்படுத்தி ஆறிய தழும்பை போல எப்போதும் மாறாது. அவளை காதலித்தோர் பட்டியலில் ஜெயகாந்தனும் இருந்தார். தன் எழுத்து கலை வடிவம் போட வேண்டும் என்ற வேட்கை அவருக்குள் விளைந்திருக்கக்கூடும். உலக சினிமாவை தமிழில் தர வேண்டும் என்ற உள்ளுணர்வும் அவரை உந்தியிருக்கக்கூடும். கலை உலகத்தை கையில் எடுத்த திராவிட இயக்கத்தின் வெற்றியும் ஜெயகாந்தனை சீண்டியிருக்கக்கூடும். சமரசம் செய்து கொள்ளாத அவரது உன்னைப்போல் ஒருவன் தேசிய விருது பெற்றது. இயக்குனர் பீம்சிங் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டதால் சில நேரங்களில் சில மனிதர்கள் பொதுமக்கள் படமானது, பிற படங்கள் வெற்றி பெறவில்லை என்பது குறித்து அவர் கவலை உறவில்லை. சுத்தமான தங்கத்தில் நகை செய்ய முடியாது என்றும், துணியை கிழிக்காமல் சட்டை தைக்க முடியாது என்றும் விளங்கிக் கொள்வதற்கு அவர் கொடுத்த விலை அதிகம். அவரது யாருக்காக அழுதான் கதை உரிமையை தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி தான் முதலில் பெற்றிருந்தார். சிவாஜி, சாவித்ரி, ரங்காராவ், பாலையா போன்ற புகழ்மிக்க நட்சத்திரங்கள் நடிக்க கலைமிக்க இயக்குனர் ஸ்ரீதர் இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. என் காதலுக்குரிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் துணைவியார் திருமதி தேவசேனா ஸ்ரீதர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு என் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் இயக்கிய போலீஸ்காரன் மகள் படத்துக்கு புகழ் கொடுத்த நடிப்பு திலகம் அம்மா விஜயகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைக்கதையில் உச்சக்காட்சி, இப்போ யாருக்காக எழுதான் கதையை ஸ்ரீதர்கிட்ட கொடுத்தாச்சு. சிவாஜி, சாவித்ரி, ரங்காராவ், பெரிய படம். இப்போ ஸ்ரீதர் சொல்கிறாரு, கதை ஒன்று திரைக்கதை வேற. திரைக்கதையை ஸ்ரீதர் எடுக்கிறார். ஸ்ரீதர் சொல்கிறாரு, திரைக்கதையின் உச்சக்காட்சியை உணர்ச்சிகரமாக மாற்றியிருப்பதாக ஜெயகாந்தனுக்கு சொன்னார் ஸ்ரீதர். ஒரு வாழைத்தோப்பின் நடுவே மரச்சிலுவையின் முன்னே தொழுது விழுந்து உயிர் விடுகிறான் திருட்டு மொழி ஜோசப் என்று மாற்றியிருக்கிறேன் என்றார் இயக்குனர். தன் உணர்ச்சிகளையெல்லாம் உள்ளே புதைத்து கொண்டு சிறு யோசனை என்றார் ஜெயகாந்தன். சொல்லுங்கள் என்றார் ஸ்ரீதர். படத்தின் தலைப்பையும் யாருக்காக செத்தான் என்று மாற்றிவிடுங்களே. படத்தின் தலைப்பையும் யாருக்காக செத்தார் என்று மாற்றிவிடுங்களேன். ஸ்ரீதர் இயக்குவதாக இருந்த படம் அன்றே செத்துவிட்டது. ஜெயகாந்தன் எழுதுகிறார், என்னை அவர் கிறுக்கன் என்று நினைத்திருக்கலாம். இதுதான் இந்த நேர்மைதான் ஜெயகாந்தன். என்னை அவர் கிறுக்கன் என்று நினைத்திருக்கலாம், சில வட்டாரங்களில் என்னை அப்படித்தான் அழைத்தார்கள் என்று எனக்கு தெரியும். அடுத்த வரி தான் முக்கியம், நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த கிறுக்கு ஞான கிறுக்கு என்றோ, அதில் கிறுக்கை கழித்து ஞானத்தை மட்டும் கலை செய்ய வேண்டும் என்றோ, நிமிடத்தை பொன்னாக்கும் சினிமாவுக்கு நினைத்து பார்க்க நேரம் இருந்திருக்காது. ஜெயகாந்தன் சினிமாவுக்குள் வந்து போன ஒரு வசீகரம் மற்றும் நீண்டு தேய்ந்த நிழல். ஜெயகாந்தன் என்ற இலக்கியவாதியின் அரசியல் உற்றுநோக்கத்தக்கது மற்றும் கற்றுணர்க்கத்தக்கது. ஜெயகாந்தன் என்ற எழுத்தாளனுக்கு அரசியல் ஓர் ஒலிபெருக்கியை உபயம் தந்ததே தவிர, அரசியலுக்கு ஜெயகாந்தனோ ஜெயகாந்தனுக்கு அரசியலோ
பெரிதும் பயன்பட்டதாய் பேச்சில்லை. அரசியல் சினிமா என்ற இரண்டு நவீன வர்த்தகத்திலும் முதல் மூலதனமே பணிவுதான். நான் பணியவும் மாட்டேன், பங்கு கேட்கவும் மாட்டேன் என்பவனை இந்த இரண்டு உலகங்களும் சிரித்து கொண்டே சிரச்சேதம் செய்துவிடும். ஜெயகாந்தன் எதிர்வினைகளை எதிர்பார்த்தே இருந்தார். அவரது கம்யூனிச கல்வி அவமானத்தில் நின்று போனது. சோசலிச காதல் காங்கிரஸை போலவே உடைந்து போனது. கலை உலகம் என்ற கனவு வர்த்தக வல்லாண்மையால் சூறையாடப்பட்டது. கடைசியில் அவர் கம்யூனிசத்தை நேசித்தார், கம்யூனிஸ்டுகளை நேசிக்கவில்லை. காமராசரை நேசித்தார், காங்கிரஸை நேசிக்கவில்லை. வசந்தம், சமரன், தமிழன், மனிதன், சரஸ்வதி என்று சிறு பத்திரிகைகளில் வேர்த்தெட்டு மனித வாழ்வை விவரித்த ஜெயகாந்தன் ஆனந்த விகடன் என்ற பெரும்பத்திரிகை பரப்புக்குள் பிரவேசித்த பிறகு நடுத்தர வர்க்கத்து கதைகளுக்கு நகர்ந்தார். அது தடுமாற்றமா தடமாற்றமா என்ற கேள்வி விடைபெறாமலும் அடைபடாமலுமே கிடக்கிறது. ஆனால் காலமாற்றத்தின் அடையாளச் சிதைவு ஏதுமின்றி அதே ஆதி உயிரோடும் பெற்றுப்போட்ட ஜீவ திரவத்தின் பிசுபிசுப்போடும் சொற்களுக்கிடையே துடிக்கும் இதயத்தோடும் அவர் படைப்புகள் பல இன்றைய அலைவரிசையிலும் இயங்குகின்றன. ஆர்ப்பாட்டமாக விழுந்த அருவி சமதளத்திற்கு வந்தது போல் அவரது தணல் வாழ்வு தணிந்திருந்த முதுமையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் சொல்லப்பட்ட பதிலும் முக்கியமானவை. வயசான பிறகு மனிதன் வெளியே வர்றான். நீங்கள் கோபக்காரரா? உங்களுக்கு ஏன் முறுக்கு மீசை? இது கேள்வி. பதில்: அது நடிப்பு தானையா? பதில்: அது நடிப்பு தானையா? எல்லா நேரமும் ஒரு மனிதன் கோபமாக இருக்க முடியுமா? நான் எழுத வரும்போது யாரெல்லாம் எழுத்தாளன் தெரியுமா? எல்லா பயலையும் பயமுறுத்த வேணாமா? அதுக்குத்தான். எல்லா பூட்டுகளுக்கும் ஒரே சாவி என்பது போல் எல்லா கேள்விகளுக்குமான ஒரே பதில் இது என்று கருதலாம். கட்டுரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஓர் ஆழ்ந்த உரையாடலில் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வியை வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகலை. நான் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் போடுபட்டு ஒரு எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தார். என்கிட்ட ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டார். இதுதான் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. என்கிட்ட ரொம்ப மதித்தார். பதிக்கிற இடத்துல நம்ம பேசவே மாட்டோமே. ரொம்ப மதிப்பார், ரொம்ப அன்பு செலுத்துவார். ஓர் ஆழ்ந்த உரையாடலில் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். ஒவ்வொரு தனிமனித வாழ்வும் பெருமையாலும் சிறுமையாலும் நிறைந்து வழிகிறது. உங்கள் வாழ்விலும் இந்த இரண்டையும் கடந்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், வாழ்வில் இதை செய்திருக்க கூடாது என்று இன்று நினைத்து நீங்கள் வெட்கப்படும் சிறுமையாது? நான் ஒரு குழந்தை மாதிரி கேட்டேன். இதே மேடையில் அவருக்கு பாராட்டு கூட்டம், இதே போடியத்தில் நான் பேசுகிறேன், அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது சொல்லப்பட்டது தான் நாரத கணசபால. நல்ல ஞாபகம் இருக்குது. பெருமைக்கு சொல்லவில்லை, யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நான் திணித்து ஒரு தங்க மோதிரம் போட்டேன், இது எதுக்குன்னு வாங்கிட்டார். அவர் பெற்றுக்கொண்டது எனக்கு பெருமை. அன்னைக்கு சொன்னது திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு தனிமனித வாழ்வும் பெருமையாலும் சிறுமையாலும் நிறைந்து வழிகிறது. உங்கள் வாழ்விலும் இந்த இரண்டையும் கடந்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், வாழ்வில் இதை செய்திருக்க கூடாது என்று நினைத்து நீங்கள் வெட்கப்படும் சிறுமையாது? என் கண்களில் கிடந்த அவர் கண்களை பிரித்தெடுத்தார். அந்தரம் பார்த்தார். சற்றே யோசித்தார். பிறகு சொன்னார், எது குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். ஒரு பெரிய எழுத்தாளன், ஒரு பெரிய சிந்தனையாளன் போயிட்டான். அவனை விட்டு சிந்திக்க ஆள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி சிந்திக்க ஆள் இல்லை. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். எந்த சிறுமை குறித்தும் நான் வெட்க முறமாட்டேன். அந்த விடையில் கட்டுண்டேன். இலக்கியம் என்பது வாழ்வின் நிழல் என்றால் இலக்கியத்துக்கும் இதுவே பொருந்தும். இலக்கியம் என்பதும் அந்தந்த காலத்து நியாயம்தான். ஜெயகாந்தன் ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் எழுதியவற்றுள் எனக்கு பெரிதும் பிடித்த பாடல் கண்டதை சொல்லுகிறேன்.
நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கேனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ, கூடியிருப்பதுண்டோ? ஆமாம், புரட்டி சிந்தித்தவனை புரிந்து கொள்ளாத இந்த சமூகம் புரியாமல் கொல்லும், பிறகு புரிந்து கொள்ளும். புரிந்து கொண்ட பிறகு கொல்லப்பட்டவனை தூக்கி கோயிலில் வைத்து கொண்டாடும். அப்போது எடுத்தாளன் கேட்பான், அட மூட மக்களே, உங்களோடு கூடியிருப்பது உண்டோ? சமூகம் திருப்பி கேட்கும், எம்மோடு நீங்கள் கூடியிருக்க வேண்டாம், உங்களோடு நாங்கள் கூடியிருக்கலாம் அல்லவோ, ஜெயகாந்தனோடு கூடியிருப்போம். நன்றி, வணக்கம்.